நான் ஊட்டிக்கு அசம்பிளி ரூம்ஸ் தியேட்டரில் ராகவா லாரன்ஸ் நடித்த ருத்ரன் படம் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஊட்டியில் மொத்தம் 6 தியேட்டர் இருந்திருக்கு. ஸ்ரீ கணேஷ், ஸ்ரீ கணபதி, அலங்கார், அசம்பிளி ரூம்ஸ், லிபர்ட்டி, ஸ்ரீ ஹெம்பகவுடா என இப்போ 6 தியேட்டரில் ஸ்ரீ கணேஷ் ப்ளே ஸ்கூலாக மாறிடுச்சு, அலங்கார் தியேட்டர் மோட்டார் ஷோரூமாக மாறிடுச்சு, லிபர்ட்டி தியேட்டர் ஓடலை தியேட்டராகவே இருக்குது, அசம்பிளி ரூம்ஸ் தியேட்டரும் ஸ்ரீ கணபதி தியேட்டர் மட்டும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஊட்டி அசம்பிளி ரூம்ஸ் தியேட்டர் ஊட்டி கலெக்டர் தலைமையின் கீழ் நடக்கிற கவர்மெண்ட் தியேட்டர். இப்போ ஊட்டியில் இருக்கிற ஸ்ரீ கணபதி தியேட்டரில் நாம் பார்க்க போகிற படம் பாரதிராஜா அருள்நிதி நடித்த திருவின் குரல். ஸ்ரீ கணபதி தியேட்டரில் முதல் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு, மூன்றாம் வகுப்பு, பால்கனியான 4 லேயர் உள்ள டிஜிட்டல் தியேட்டர், நல்ல பராமரிப்புடன் இயங்கிக்கிட்டு இருக்கிற தியேட்டர். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இன்டர்வல்லையும் சரி, டிஎம் சவுந்தரராஜன் அவர்களோட பழைய பாடல்கள் ஆடியோவை ஒழிக்கிறது அருமை. இன்டர்வல்ல நான் குடிக்கிறதுக்காக வாழ்ந்தது ஃபேண்டா. திருவின் குரல் படம் முடிஞ்சிருச்சு. படத்தோட மொத்த டியூரேஷன் 119 நிமிஷம் 48 செகண்ட், அதாவது 1 மணி நேரம் 59 நிமிஷம் 48 செகண்ட் படம், 2 மணி நேரத்துக்கும் குறைவான படம். திருவின் குரல் இயக்குனர் ஹரிஷ் பிரபு சாமானிய மக்களின் பிரச்சனையான மருத்துவம் பற்றி பேசியிருக்கிற படம். இலவசமாக மருத்துவம் பார்க்குற அரசு மருத்துவமனையும் மருத்துவமனையில் வேலை செய்கிற பணியாளர்களின் அலட்சியத்தால் நோயாளிகள் அனுபவிக்கிற மன அவஸ்தையை படம் பார்க்குற நமக்குள்ளையும், ஆமாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு கேரக்டரை நானும் பார்த்துருக்குன்னு விஸ்வலா சொல்லியிருக்கிற படம் திருவின் குரல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு தியேட்டர்ல வேற ஒரு படத்தை இதுபோல ஒரு பார்வை பார்ப்போம்.